Hello viewers, welcome back to my channel. The Tale of an Anklet, written by Ilango Adigal. Cilappatikaram. சிலப்பதிகாரத்தில் ஒரு பாட்டான த டேல் ஆஃப் அன் ஆங்க்லெட் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது சிலப்பதிகாரம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் இவர் ஒரு மாங்க் அண்டு இவர் ஒரு போயட். இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு சேரன் பிரின்ஸ். ஓகேவா, இவர் வந்து சேரன் நாட்டோட இளவரசர். இளவரசர் பதவியை துறந்துட்டு அவர் ஒரு துறவியாக மாறி போயட்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. அவங்க எழுதுனது தான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒன் ஆஃப் த ஃபைவ் கிரேட் எபிக்ஸில் ஒன்று. அண்ட் இவங்களோட பிரதர் யார் அப்படின்னா சேர கிங்கான சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகாரம் அகவல் மீட்டரில் தான் எழுதப்பட்டிருக்கு. இதில் 5730 வரிகளும் இருக்குது. இது மோஸ்ட்லி 5 or 6 அந்த செஞ்சுரியில் எழுதப்பட்ட ஒரு காவியமாக தான் பார்க்கப்படுது. அண்டு இதில் கண்ணகி அண்ட் கோவலன் இவங்க ரெண்டு பேரோட, இந்த தம்பதிகளோட சோகமான ஒரு காதல் வாழ்க்கையை பற்றின ஒரு கதை தான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு காவியம் மட்டும் கிடையாது. என்ன அப்படின்னா, ராமாயணம், மகாபாரதம் இதை போல் ரொம்ப பெரிய எபிக்லாம் விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காவியம் அப்படின்னா அது வந்து சிலப்பதிகாரம் தான். அதே மாதிரி கிரீக்கில் இலியட், ஓடிசி, இது எல்லாத்துலேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, கலை, இசை, இது எல்லாமே பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் டோட்டலாக 3 காண்டங்கள் இருக்குது. புகார் காண்டம், வஜ்ஜி காண்டம், மதுரை காண்டம். ஸோ நம்ம பார்ட் வைஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட் 1 பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு புகார்கா நகரத்தில் வந்து ஒரு வணிகன் குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வணிகனோட மகன் தான் கோவலன். கோவலன் வந்து கண்ணகி அப்படிங்கிற ஒரு அழகான பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறான். திருமணம் பண்ணிவிட்டு அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. பட் இதுக்கு இடையில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து டான்ஸ் கேர்லான மாதவி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறான். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே லவ் அஃபர் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. தனியாகவும் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. கண்ணகி இங்கே தனிமைப்படுத்தப்படுறா. கண்ணகி வந்து என்னதான் கணவர் வந்து தன் கூட இல்லை அப்படின்னாலும் கணவன் மீது காதலை வந்து அவள் கொஞ்சம் கூட குறைச்சிக்கவே இல்லை. கணவனை வந்து டெய்லி அவள் எதிர்பார்க்கறது, கணவனுக்காக எல்லாமே செய்கிறதுன்னு அவள் கணவனுக்காகவே வாழ்கிறா. கோவலனும் மாதவியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை நேம் தான் மணிமேகலை. இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா, கோவலனும் மாதவியும் நிறைய நடன நிகழ்ச்சி எல்லாமே பண்ணிட்டு வராங்க. இந்த சைடு வந்து கண்ணகி வந்து தன்னோட மாமியாரை வந்து நல்லபடியாக, அவள் குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாள். கணவன் வந்து இந்த பொருட்கள், இந்த அவங்களோட செல்வத்தை எல்லாமே மாதவி அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கிட்ட போய் அழிக்கிறது தெரிஞ்சுமே அவள் எதுவுமே சொல்லலை. கணவனை வந்து அவள் கொஞ்சம் கூட எதிர்த்து பேசவே இல்லை. கணவன் மீது வந்து மரியாதை வந்து அவளுக்கு அப்படியே தான் இருக்குது. நமக்கு வந்து சிலப்பதிகாரத்தோட ஃபுல் ஸ்டோரியும் கேட்கல, டேல் ஆஃப் அன் ஆங்க்லெட் அப்படிங்கிற ஒரு பார்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்ட் வைஸாக போடுறேன். ஓகேவா, அதான் நான் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பார்ட் 2 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக போடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இந்திர பிரசித்தி திருவிழா வந்து நடக்குது. அப்போ மாதவி வந்து நடனம் ஆடுறா. அவள் நடனம் ஆடும்போது கோவலன் வந்து அவள் மேலே வந்து சந்தேகப்படுறான். ஏன் அப்படின்னா, அவளோட நடனமும் அவளோட அந்த பாட்டும் கோவலன் மேலே தான் எதிர்படுற மாதிரி இருக்கணும். ஆனால் அவனை குறிக்காமல் அது வந்து வேறு ஒரு நபரை குறித்து பாடுற விதமாக இருந்ததுனால மாதவி மேலே கோவலன் வந்து சந்தேகப்பட்டு அவன் மேலே ரொம்பவே கோபமாகிறான். கோபமாயிட்டு மாதவிக்கிட்ட போய் சண்டை போட்டு இந்த மாதிரி திரும்ப கண்ணகிக்கிட்டே அவன் திரும்ப வந்துடுறான். தன்னோட கணவன் திரும்ப வந்ததுனால கண்ணகி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அவனை கொஞ்சம் கூட குறை சொல்லலை. திரும்ப என்ன நடக்கு அப்படின்னா, அவங்களோட செல்வம் எதுவுமே அவங்கக்கிட்ட கிடையாது. அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்குன்னு அவங்கக்கிட்ட பணம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே கோவலன் வந்து அழிச்சிட்டான், செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணி அழிச்சிட்டான். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போது அவங்க வாழணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கையில் வந்து செல்வம் இருக்கணும், பணம் தேவைப்படுது.
அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த லைஃப்பை உணர்றாங்க. கண்டிப்பாக நம்ம வாழணும் அப்படின்னா இப்போ நமக்கு பணம் வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்காக அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ மாதவி என்ன பண்ணுறா அப்படின்னா, கோவலன் வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படிங்கிறத வந்து அவர் ரியலைஸ் பண்ணிடுறா. பட் திரும்ப கோவலன்கிட்ட போய் அவன் வந்து சொல்லி பார்க்குறான், நீங்கள் திரும்ப வந்துருங்க அப்படின்லாம் கூப்பிட்றா. பட் கோவலன் வந்து அவ சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவன் வந்து செவிசாய்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் வந்து சந்தேகப்பட்டு அவளை பிரிஞ்சு வந்துட்டான், அவள் வந்து தனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிரிஞ்சு வந்துட்டான். கோவலன் பிரிஞ்சு போனதுனால மாதவி என்ன பண்ணுறா அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லைஃப்பை வந்து அவள் பார்க்க ஆரம்பிச்சிட்றா. இப்போ கண்ணகியும் கோவலனும் அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. நியூவாக ஒரு லைஃப்பை வந்து அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இப்போ கண்ணகியும் மாதவியும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ கோவலனும் கண்ணகியும் திரும்ப அவங்களோட புதுசாக ஒரு லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போது கண்ணகியோட மேரேஜ் வெட்டிங் அப்போது கண்ணகியோட அம்மா ஒரு ஜோடி ஆங்க்லெட் வந்து கண்ணகிக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து விற்று நம்ம வந்து லைஃப்பை வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. அவங்க எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, மதுரைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மதுரையில் யார் ஆட்சி நடக்குது அப்படின்னா, பாண்டிய மன்னனோட ஆட்சி வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்த ஆங்க்லெட்டை விற்று நம்ம மதுரையில் பாண்டிய மன்னன் ஆட்சியில் நம்ம வாழலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவங்க மதுரைக்கும் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. மதுரைக்கு கிளம்பிட்டாங்க. மதுரைக்கு போயிட்டுருக்கிற வழியில் கன்னியாஸ்திரிகளை பார்த்து அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதையும் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்கும் வாங்கிட்டு அவங்க நடந்து போயிட்டுருக்கு அவங்க மதுரைக்கு போகிறாங்க. போகிறதுக்கப்புறம் மதுரை எல்லையை அடைஞ்சதுக்கப்புறமா அந்த கிராமவாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, மதுரையில் உள்ளூர்வாசிகள்லாம் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நிறைய பேர் தெரிஞ்சவங்க எல்லா அந்த பழக்கம்லாம் பிடிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஆங்க்லெட்டை வந்து நம்ம விற்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணகியை வந்து அந்த ஊர் மக்கள் உள்ளூர்வாசிகள்கிட்ட வந்து பாதுகாப்பாக விட்டுட்டு கோவலன் வந்து மதுரைக்கு போய் அந்த ஆங்க்லெட்டை வந்து விற்கிறதுக்கு போகிறான். அவன் மதுரையை ரீச் பண்ணும்போது மதுரையை பார்த்ததும் அவனுக்கு ஒரு ஆச்சரியம் வருது. என்ன அப்படின்னா, மதுரை வந்து ரொம்ப நிறைய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது, நிறைய செல்வ செழிப்பாக வளமாக இருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே அதை பார்த்து ஈர்க்கப்படுறான். இப்போ அந்த ஆங்க்லெட்டை விற்று அவங்களோட புதிய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவனுக்கு கிடைக்குது. நம்ம இனிமேல் நல்லா வாழ போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு தொழில் செஞ்சு கண்டிப்பாக நம்ம நல்லா வாழுவோம், இந்த ஆங்க்லெட்டை விற்றா நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், ஸோ இதை வச்சு நம்ம லைஃப்பை வந்து நம்ம ஒய்ஃப் கூட ஹாப்பியாக ரன் பண்ணலாம், ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்து வருது. கண்ணகியும் தன்னோட கணவன் வந்து அந்த ஆங்க்லெட்டை விற்றுட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமாக இனிமேல் வாழ போகிறோம், வாழ்க்கையில் முன்னேற போகிறோம், வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு அவளும் நம்பிக்கையோடு காத்துட்ருக்கா. பார்ட் 2 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.